Hi friends, welcome back to my channel, Lelito America. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இங்க நாங்க தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடக்கன ரெண்டு மூணு ரெசிபீஸ் மட்டும் ஷேர் பண்ணிறேன். இது வந்து ராகி முறுக்குக்கு 1 கப் ராகி மாவு, 1 கப் பொரிக்கடலை மாவு, 3ல 1 எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு உளுந்து 1/2 கப் வேண்டாம், 1/2 கப்புக்கு கம்மியா எடுத்து அதை வந்து வறுத்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆன உடனே அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அந்த 1 கப் ராகி மாவு, அதுக்கப்புறம் அந்த 1 கப் பொரிக்கடலை மாவு, அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து ரொம்ப வேண்டாம், அந்த ஒரு ஸ்பூனே போதும், திருப்பி 1/2 வேண்டாம். அதனால் கொஞ்சம் முறுக்கு வந்து உடையிற மாதிரி இருந்துச்சு, இது நான் பண்ண மிஸ்டேக். அப்புறம் பெருங்காயத்தூள், அந்த அரைச்ச உளுந்து பொடி, அப்புறம் வத்தப்பொடி, உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருங்க சைடில், இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்து நமக்கு முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி பசைஞ்சிட்ருக்கும்போது அந்த சூடான எண்ணெய் கூட கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் கூட போதும், பட்டர் ஆர் ஆயில். ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் மாவு பதத்துக்கு அந்த புளிகிற மாதிரி பசைஞ்சு வச்சுட்டு நம்ம அப்புறம் முறுக்கு குழலில் போட்டு புளிஞ்சு எடுக்க வேண்டிதான். நிறைய பேர் கரண்டியில் பண்ணுவாங்க, நான் கரண்டியில் பண்ணல, நேராகவே உள்ளே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். கீழே அச்சு வந்து இந்த இது தான், இந்த மூணு சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, அது போட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து எண்ணெயிலே கடக்கடன்னு புரிஞ்சு விட்டுட்டேன். ஷேப்லாம் முக்கியம் இல்லை, சும்மா கடக்கடன்னு வர ஷேப்பில் போட்டு அப்படியே எடுத்துட்டேன். இது வந்து ராகி முறுக்கு, ஸோ நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆப்ஷன். நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. அப்படியே எல்லா முறுக்கும் போட்டு எடுத்துட்டேன். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு, இந்த தெரியுதா, நல்லா தான் வந்தது. நொறுங்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான், பட்டர் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்குது, அதனால தான் நொறுங்குது. பட் கிறிஸ்பி வந்து நல்லா இருந்தது. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். அடுத்து வந்து அச்சு முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். 1/2 கப்பு பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு சுகர் எடுத்தேன்னா உங்களோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சரிசி நல்லா ஊற போட்டேன், 3 மணி நேரம் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி சொலவில் எடுத்து காய போட்டேன், நல்லா ட்ரையாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இதெல்லாம் தீபாவளிக்கு முந்தின நாளே பண்ணி வச்சிட்டோம், ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி. இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா தேவையான பொருள் வந்து இதுக்கு என்னென்னா, அந்த 1/2 கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து 1 முட்டை போட்டேன், அப்புறம் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக தேங்காய் பால் தான். அப்புறம் எள், கருப்பெல் இருந்தால் கருப்பெல் போட்டுக்கோங்க, என்கிட்ட வெள்ளை எள் தான் இருந்துச்சு, அதனால் நான் வெள்ளை எள் போட்டுக்கிட்டேன். எக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா அரிசி மாவு, சுகரு, அந்த தேங்காய் பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எள் எல்லாமே போட்டுட்டு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வைக்கணாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா திக்காக கூட வச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப தண்ணியான வராது, ரொம்ப கட்டியான முறுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெண்டு வேலையுமே போட்டு காட்டுறேன். நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணுற கேப்பில் வந்து இந்த அச்சு சூடு பண்ணி எடுத்துக்கணும். அச்சு சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேட்டரில் வந்து அது ஒட்டும். முக்கா இதுக்கு முக்கணும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் இடத்துல. இது வந்து கொஞ்சம் லிக்யூடியான மாவு தான் எனக்கு வந்துச்சு, மொதல் ரெண்டு முறுக்கு சொதப்ப தான் செய்யும். ஸோ நம்ம ஹோப்பை வந்து கைவிட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் அதை எப்படியாவது வர வச்சிடணும். எனக்கு மொதல் ரெண்டு முறுக்கு வந்து கரையை தான் செஞ்சுது, அதுக்கப்புறம் ஒழுங்காக வந்துடுச்சு. நம்ம தண்ணியாக வைக்கும்போது முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் பேட்டர் கட்டியாக்குனா அதுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும். நான் லாஸ்ட்டில் அந்த முறுக்கு வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து என்ன பண்ணணும்னா, முக்கா இதுக்கு தான் முக்கணும். இப்போ சூடாக எடுத்து நான் இது காட்டுறேன் பாருங்கள். முக்கா இதுக்கு முக்கிட்டு உள்ளே வச்சாதான் அந்த முறுக்கு வந்து அப்படியே கீழே விழும், இல்லைன்னா மேலேயோடு அந்த கம்பியோடு சேர்த்து ஒட்டிக்கும். அதனால் முக்கா இதுக்கு வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஷேக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக கீழே விழுந்துடும். நான் அதை ஓரளவு எடுத்து வச்சுட்டேன். அதுமாதிரி பேட்டர் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாவு தண்ணி கீழே போயிட்டு தண்ணி மேலே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ பேட்டரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன். இவ்வளோ தான் நான் சுட்ட முறுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த ரெண்டு முறுக்குக்குள்ளே டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து நான் கொஞ்சம் தண்ணியான மாவில் போட்டது, எவ்வளோக்குள்ளே நொறுங்குது பாருங்கள், அவ்வளோக்குள்ளே கிறிஸ்பியாக இருந்தது. கொஞ்சம் பேட்டரை கட்டியாக்கி போட்டேன் ஒரு டைமு, அது இந்த முறுக்கு. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த பூ மாதிரி மட்டும் நொறுங்கிச்சு, அந்தளவுக்கு கிறிஸ்பி இல்லை. பட் இதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபி பண்ணேன், அது என்னென்னா முந்திரி அல்வா. முந்திரி அல்வாவுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா சுகர் சிரப்பை காய வச்சுட்டு முந்திரி பவுடர் போட வேண்டிதான். அதனால் அது வந்து வீடியோ கவர் பண்ணலை. சுகர் சிரப் ஒரு இடத்துல நான்ஸ்டிக் பேனில் போட்டுட்டு இந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சா கிண்டிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ டேஸ்ட் செக் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. இது அப்படியே வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் பால் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உருண்டை உருண்டையாக ஒரு பாலாக உருட்டி வச்சுட்டேன். அப்படின்னா நம்ம அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது இந்த 3 தான் நான் தீபாவளிக்கு போட்ட பண்டம் எங்கள் வீட்டில்.
அப்புறம் பிரியாணிங்க, இந்த பிரியாணி வந்து அருள் படத்தில் ஜோதிகா சாப்பிடுவாங்கள்ல அங்கணன் பிரியாணி கடை கோயம்புத்தூர் ஸ்டைலில். இது எப்படி பண்ணுறதுன்னு கடைக்கடன் ரெசிபி சொல்கிறேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், இது இவ்வளோதான். இவ்வளோத்தையும் போட்டு அரைங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சிக்கனோட சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. காரம் நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கையளவு, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடுங்க, பூண்டு இஞ்சியோட ஒரு ரெண்டு பல் அதிகமாக போடுங்க. இதுதான் நான் வாங்கின சிக்கன். ஸோ இதை வளர்த்து இதில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் லெமன் ஜூஸும் ரெண்டு ஸ்பூன் தயிரும் இதையும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, என்னோடது கொஞ்சம் சின்னதாக போச்சு, மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்பில் வந்து ஒரு 4 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸு, மெயின் ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும், பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டேஸ்ட் வராது. இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த டைமில் முக்கால் வெங்காயம் தான் போட்டேன், ரொம்ப வெங்காயம் போடல. பிறகு பச்சை மிளகாய் கொஞ்சம் முழுசாகவும் போட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து அப்படியே உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. கலருக்கு வந்து மஞ்சள் பொடி, ஸோ மஞ்சள் பொடி மட்டும்தான் மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு கொத்தமல்லி, புதினா, தக்காளி இவ்வளோதான், சும்மா பேருக்கு அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான், அதை மட்டும் மேலே போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட். அது வந்து நம்ம ரொம்ப விசில்லாம் போட வேணாம், ஏன்னா அந்த சூட்டுக்கே கொஞ்சம் வெந்துடும் தம் போடும்போது. ஸோ நான் அந்தளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குறையும், குறைஞ்சதுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வைங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்லேயே பிரியாணி அந்த ரைஸ் எல்லாம் வெந்துடும். பிறகு 10 நிமிஷம் அந்த சூட்டுக்கே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி ரைஸ் வந்து நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணி முடிஞ்சு வேலை, அவ்வளோதான். இப்போ வந்து பிரெஸ்ட்டு, சிக்கன் பிரெஸ்ட் வாங்கி வச்சுருந்தேன், அதை வந்து மேரினேட் பண்ணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு அரைக்க வேணாம்னு சொல்லிட்டு கல்லை இடிச்சிட்டேன். இது ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மசாலா, சிக்கன் 65, லோக்கலில் உள்ள பிராண்டு. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு கழுவி எடுத்துகிட்டு அந்த மசாலா, தயிர், கொஞ்சம் லெமன், அப்புறம் வந்து அரிசி மாவு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துகிட்டு முட்டை வச்சு வெங்காய பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக அந்த பிரியாணி வந்து இப்படி தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் ஒரே மாடலில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன பண்ணோன்னா தீபாவளி ஃபங்க்ஷன் கிளம்பணும். இந்த குர்த்தாலாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா என் பையன் வந்து நரகாசுரன் ஸ்கிட்டு மாதிரி போடுவோம்ல தீபாவளியோட ஸ்டோரி, அதில் வந்து தேவர்கள், ஒன் ஆஃப் தேவர்கள் கேரக்டர். ஸோ அவனுக்கு வந்து குர்த்தா எந்த கலர் போடன்னு சூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுதான் எங்களோட தீம் இந்த டைம் வந்து இந்த கலர், இது என்ன வடமளி கலர் சொல்லுவோமா, பர்பிள் வாட் எவர் அந்த கலர், பர்கண்டி இங்கிலீஷில் வந்து. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து வேட்டியும் அந்த ஷர்ட்டு, அப்புறம் பையனுக்கும் அதே கலரில் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் குர்த்தா பேண்ட்டு போட்டுக்கலாம். பொண்ணுக்கு வந்து அதே கலரில் வந்து சோலி மேடி மாரி வச்சுருந்தேன். இது வந்து 1200 ரூபாலாம் கிடையாது, 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன். ஸோ அது வந்து 600 ரூபா தான். இது என்னோடய ட்ரெஸ்ஸு, நைரா கட்டு, இப்போ இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதோடய வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்னு. இது 3000 சம்திங் போட்டிருந்தா அவ்வளோ இல்லை, 10% டிஸ்கவுண்ட் போட்டு 3000 ருபீஸ் வந்தது. பேண்ட் வந்து பிளாசோ பேண்ட் மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது பொண்ணுக்கு நெக்கோடி போடுற மாதிரி ஒரு துப்பட்டா, எனக்கு வந்து அதே மாதிரி நல்ல கீழே இந்த ஜமிக்கிலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ மேட்சாக வளையலும் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது போக நெக்லஸ் இயர்ரிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதுதான் பார்ட்டி நடக்கிற இடம், இங்கே தான் வந்திருந்தோம். பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க இது. அந்த பஃபேக்கு வந்து நம்ம பே பண்ணிடணும், மற்றபடி பார்ட்டிகள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓஎஸ்பின்னு போட்டிருக்கோம், அது வந்து ஊர் சுற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற தமிழ் பீப்புள் நாங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ இதுதான் பஃபேல ரைஸ், பிரியாணி, ஸ்டார்டர், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை அந்த மாதிரி, அப்புறம் மலாய் கோஃப்தா, சப்பாத்தி, சாம்பார், ரசமலாய், குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் கிட்ஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த நரகாசுரன் ஸ்கிட்டு, கிட்ஸோட டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் டிஜே வச்சுருந்தாங்க, அதையும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கிராக்கர்ஸ் போட போனோம். கிராக்கர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட சும்மா போட்டோம் அந்த மாதிரிலாம் போட முடியாது, ஒரு காமன் பிளேஸில் போய் எல்லாம் போட்டுட்டு நம்ம போட்ட அடையாளமே இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ இந்த டைம் நாங்கள் வாங்கினது 2 கம்பிமத்தா பாக்கெட், அப்புறம் 2 அந்த சின்ன கம்பிமத்தா பாக்கெட், அப்புறம் இது இந்த கல் வெடி தான். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கினதில் மீதி இருந்துச்சு.
ஸோ அது தரச்சக்கரம், இது இந்த ஊர் மாடலில் உள்ள புது தரச்சக்கரம். அந்த கம்பி மத்தாப்பு வந்து $8.5 பெருசு, ஒன்று ஒன்றும் சின்னதாக $5 கல் வெடி $1. ஸோ இங்கே தான் வந்துட்டோம் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு. அப்புறம் இதெல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்தோம் அந்த பிளேட்டில், அந்த அகல் விளக்கு அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதிலேயே நம்ம கம்பி மத்தாப்பு பிடிச்சி அப்புறம் ஒவ்வொரு வெடியாக போட ஆரம்பிச்சாச்சு. இங்கே இதில் வெடித்ததில் இதுதான் ரொம்ப பெரிய வெடி, வேறு எல்லாமே கொஞ்சம் தரையோடி தரையாக தான் போகும். இதே போடுறதுக்கு அலோடான்னு தெரியல, போட்டோம். போட்டுட்டு அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுட்டோம். நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் ஹஸ்பண்ட் அங்கே ஜென்ஸ் எல்லாம் போய் க்ளீன் பண்ணாங்க. ஸோ புஸ்வானம் சொன்னாலும் இவ்வளோதான் வரும், இதுக்கு மேலாம் வராது. தரச்சக்கரம் வருங்க, அதுவும் கட்டுறேன், கொஞ்சம் கம்மியாக குட்டிக்கோன்னு சுற்றும். ஸோ இதுதான் அந்த தரச்சக்கரம், அவ்வளோதான். ஸோ எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சுது. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.